வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. குவைத்தில் உள்ள சாலையின் 60 கஜாலி சாலையில் இன்று காலை 2 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டதில் குவைத் குடிமகன் ஒருவர் படுகாயமடைந்தார். விபத்து நடந்த உடனேயே ஃபர்வானியா தீயணைப்பு மையத்தின் வீரர்கள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து வந்தனர். மற்றொரு வாகனத்தின் உள்ளே விபத்தில் சிக்கியிருந்த ஓட்டுநரை வாகனத்தின் உலோகத்தை வெட்டியெடுத்து அவரை மீட்டு அவசர மருத்துவ சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரள மாநிலத்தின் தற்போதைய வெள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் குவைத் நாட்டில் உள்ள இந்திய சமூக சங்கங்களின் பிரதிநிதிகளை கூட்டத்திற்கு அழைத்திருக்கின்றார். இந்நிகழ்ச்சி அக்டோபர் 18 இன்று மாலை 5:30 மணியளவில் தூதரக வளாகத்தில் நடைபெறும் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பின் காரணமாக அமீர் ஷேக் நவாப் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்திற்கு இரங்கல் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் வெள்ளத்தின் விளைவாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன, பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் குடும்பங்களுக்கு அவரது இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் கூறியுள்ளார். மன்னரை தொடர்ந்து பட்டத்து இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா மற்றும் பிரதம மந்திரி ஷேக் சபா காலித் அல் அகமது அல் சபா போன்றோரும் தங்களது இரங்கல் கடிதங்களை அனுப்பியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் உள்ள ஒரு வணிக வளாகத்தின் வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் ஒரு இளம் பெண்ணை துன்புறுத்தியதற்காக இந்த நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. பெண்ணிடம் அத்துமீறிய அந்த நபரை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய முயன்றபொழுது காவல்துறை அதிகாரிகளில் ஒருவரை அந்த நபர் தாக்கியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அதிகாரிகள் அந்த நபரை கைவிலங்கிட்டு சர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத் அரசாங்கம் தனது இராணுவத்தில் பெண்களை ஒருங்கிணைப்பதற்கான முடிவு அரசியலமைப்பு சட்டத்துடன் முழுமையாக இணங்குகின்றது என்றும் இது பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டாது என்றும் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷேக் ஹமத் ஜாபர் அல் அலி அல் சபா தெரிவித்துள்ளார். குவைத் பெண்கள் சுகாதார சேவைகள் மற்றும் இதர பதவிகள் உட்பட அவர்களின் திறன்களுக்கு ஏற்றவாறு பதவிகளை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குவைத் மீனா அல் அகமதி சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள ஒரு பிரிவில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள தீயணைப்பு குழுக்கள் தீயை அணைக்க பல மணி நேரம் போராடினர். தீ விபத்தின் விளைவாக யாருக்கும் எந்த காயமும் இல்லை. ஏஆர்டி பிரிவு எண் 42 மற்றும் அதற்கு வழிவகுக்கும் அனைத்து கோடுகளும் தனிமைப்படுத்தப்பட்டன. மேலும் சுத்திகரிப்பு நிலையத்தின் தீயணைப்பு படையினர் போராடி தீ விபத்தை எதிர்கொண்டனர். சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என்றும் மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகத்தின் உள்ளூர் சந்தைப்படுத்துதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் தீ விபத்தால் பாதிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத்தின் குடியுரிமை விவகாரங்களுக்கான புது இயக்குநரகம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்தை நடத்தியுள்ளது. இதில் நாட்டில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு குடும்ப விசா, வணிக மற்றும் சுற்றுலா வருகை விசா உள்ளிட்ட பல பிரிவுகளுக்கு விசா வழங்க பரிந்துரைக்கப்படுவதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அரசு அமைப்புகளின் கீழ் பணிபுரியும் அனைத்து மருத்துவ பணியாளர்களுக்கும் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கான குடும்ப விசா அனுமதி, பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு குடும்ப விசா, மருத்துவரை தவிர பெண் மருத்துவ ஊழியர்களுக்கு சுற்றுலா விசா போன்ற பரிந்துரைகள் இதில் அடங்கும். மேலும் அவர்களின் கணவர் மற்றும் குழந்தைகளுக்கான செவிலியர் மருத்துவ ஊழியர்களை வருகை விசாவிலிருந்து குடும்ப விசாவிற்கு மாற்றிக்கொள்ளவும் அனுமதிக்கின்றது. இந்த பரிந்துரைகள் உயர் அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 120 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16 தினார் 800 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினார் இந்தியாவின் பணமதிப்பு 246.91 ரூபாய். 1 தினார் இலங்கையின் பணமதிப்பு 657.89 ரூபாய். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.